கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய பங்களிப்புகள், உங்களுடைய ஆலோசனைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரிசா மாநிலத்திலே கட்டப்பட்டு வருகின்ற இரண்டு ஆலயங்களும் ஏற்ற வேளையிலே கட்டி நிறைவேற்றப்படும்படியாக, அதனுடைய பொருளாதார தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஜமுலி, கோச்சப்படா இந்த இரண்டு இடங்களிலேயும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆலயம் கட்டப்பட்டு வருகிறது. டிலிங்கபானா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஆலயத்திற்கான இடத்திற்காக தேடிக்கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வாய்க்க செய்யும்படியாக நீங்கள் அந்த தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் செயல்படும்படியாக ஜெபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல முத்துலிங்கபுரம் காலனியில் ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடி நிற்கிறோம். கர்த்தர் தாமே ஏற்ற சகாயத்தை அருளி செய்யும்படியாக நீங்கள் ஜெபிக்க தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், உங்களுடைய பங்களிப்பை செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல பொழுதிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கிற என்னோடும் எங்களோடும் எங்கள் ஆண்டவர் பேசும். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க பலன் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய மத்தியிலே பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யூதா நிருபம் 21 வசனம். யூதாவிலே ஒரே ஒரு அதிகாரம் தான் உண்டு, ஆகையினாலே இந்த 21 வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இந்த யூதா நிருபமானது ரட்சிக்கப்படாத மக்களுக்கு எழுதப்பட்ட ஒன்றல்ல. இது அழைக்கப்பட்ட மக்கள், தேவனுடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய யூதா எழுதுகின்ற பொதுவான நிருபம் தான் இது. தேவனால் மீட்கப்பட்டீர்கள், தேவனால் அழைத்து வரப்பட்டீர்கள், தேவனால் நடத்தி கொண்டு வரப்பட்டீர்கள், தேவனால் நாட்டப்பட்டீர்கள். இவைகளோடு உங்களுடைய வாழ்க்கை நின்றுவிடக்கூடாது, இன்னும் தொடர வேண்டும் என்பதாக அங்கே சொல்லுகின்றார். ஆகையினாலே அழைக்கப்பட்ட தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளையே, சகோதரா சகோதரி, உனக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த கடிதத்திலே சில காரியங்களை குறிப்பிடுகிறார். அவைகள் என்ன? இரக்கம் பெற வேண்டும், நீ இரக்கத்தை இழந்துவிடக்கூடாது. இரக்கம் பெறுவதற்கு காத்திருப்பது என்றால் என்ன? முதலாவதாக அவர் சொல்லுகிறார், 20 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபியுங்கள். இங்கே சொல்லுகிறார், மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, இல்லை என்றால் உங்களை கட்டி எழுப்பிக் கொண்டு என்று சொல்லுகிறார். அழைக்கப்பட்ட விசுவாசி, தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? தங்களுடைய வாழ்க்கையை விசுவாசத்திற்குள்ளாக கட்டி எழுப்ப வேண்டும். பில்டிங் யுவர் செல்ஃப் அப் ஆன் யுவர் மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். உங்களுடைய மேலான விசுவாசத்திலே, பரிசுத்தமான விசுவாசத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்டி எழுப்பப்பட வேண்டும். பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, இல்லை என்றால் உங்களை மிகவும் திடப்படுத்தி கொண்டு நீங்கள் இருங்கள் என்று சொல்லுகிறார். உறுதிப்படுத்துங்கள். பரிசுத்தமான விசுவாசம், நம்முடைய விசுவாசம் சாதாரணமான விசுவாசம் அல்ல, பரிசுத்தமான விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். பரிசுத்த மத்தேயு 16:16 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், இங்கே சீமோன் பேதுருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இங்கே ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து, ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார்.
அப்பொழுது அவர்கள் சொல்லுகிற பதில் என்ன? சிலர் உமை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் என்ன யார் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்கிறார். சீமோன் பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிறார். அருமையான ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்தவன் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவன் என்று சொல்லலாம். ஒரு சிலர் எலியா என்று சொல்லலாம், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றவன் என்று சொல்லி. சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்லலாம். ஆனால் நாங்களோ உம்மிலே ஜீவனுள்ள தேவனை பார்க்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனாக உம்மை நாங்கள் பார்க்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன் மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக எங்களை மீட்கும்படியாக உம்மை கொடுக்கும்படியாய் வந்த அந்த ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக நாங்கள் பார்க்கிறோம். நீர் கிறிஸ்துவாக உம்மை நாங்கள் பார்க்கிறோம். நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நீர் மேசியா, நீர் பரிசுத்தவான். அவனுடைய விசுவாச அறிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தவராக சொல்லுகிறார், இது நீயாக சொல்லவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். ஆகையினாலே நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். இந்த விசுவாச பற்றுறுதியின் மேல் என் சபையை நான் கட்டப்போகிறேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு அருமையான சகோதரனும் சகோதரியும் ஆண்டவரை அறிக்கையிடுகிற அறிக்கை விதமாக இருக்க வேண்டும், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த பரிசுத்த அறிக்கை என் வாழ்க்கையிலே அது ஆமென்றும் ஆமென்றும் இல்லாமல் நான் சொல்லுகிற, நான் பிரசங்கிக்கிற எந்த காரியமும் வீண். அவர் என்னுடைய ஜீவனுள்ள தேவன், அவருடைய ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனை எனக்காக பாடுபடும்படியாய் அனுப்பி என்னை மீட்கும்படியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவர் கிறிஸ்து, என்னுடைய மேசியா, என்னை மீட்டவர், என்னை சொந்தமாக்கி கொண்டவர், என் வாழ்க்கையிலே பாவ அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தவர். இந்த பரிசுத்த விசுவாசம் உறுதிப்பாடு. நான் அந்த விசுவாச உறுதிப்பாடு என்னிடத்தில் இல்லை என்றால் நான் ஆண்டவருக்காக கட்டி எழுப்பப்படுகிறவனாய் காணப்பட முடியாது. நீ நான் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்தாரை போல வாழ்வதற்கல்ல, நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக வாழும்படியாக, தேவனுடைய பரிசுத்த கூட்டமாக வாழும்படியாக, பரிசுத்த ஜாதியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, அவருக்கு சொந்தமான ஜனமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீ வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் வாழ வேண்டியவன். ஆனால் இன்று நீயும் நானும் எப்படிப்பட்ட ஜீவியத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? களிசடையாய், அசிங்கமாய், ஆபாசமாய் இருக்கிற காரியங்களிலே உழன்று கொண்டிருக்கிறோமோ? ஆதியாகமம் 12:1 உபாகமம் 7:3-6 நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஆண்டவருடைய ஜனங்கள், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய பரிசுத்த கூட்டம் என்பதை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆனால் கற்பனையை மீறினார்கள். தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், விடுவிக்கப்பட்ட ஜனங்கள், மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக அவருடைய வார்த்தையை மீறினார்கள். உபாகமம் 23:3 அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10 தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்பதாக சொல்லுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட கூட்டத்தாரோடு அவர்கள் உறவு கொண்டார்கள், ஐக்கியப்பட்டார்கள் என்பதாக நெகேமியா 13:4, 5, 28 நாம் வாசிக்கிறோம். கற்பனையை மீறின கூட்டம், கற்பனையை மீறின மக்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், விசுவாச சந்ததியார், விசுவாச சந்ததியார். நாம் விசுவாச கூட்டத்தார், விசுவாசத்திலே பரிசுத்த விசுவாசத்திலே நாம் உறுதிப்பட்டவர்களாய் வளர வேண்டியவர்கள். சோதோம் நமக்கு வேண்டாம், கோராகின் கூட்டத்தோடு நாம் கலந்து கொள்ள வேண்டாம். அருமையான சகோதரா சகோதரி, இரக்கம் பெறுவதற்காக ஓடிவா,
உன் ஆண்டவரிடமாய் ஓடிவா, இரக்கம் பெற காத்திருங்கள். ஆம், சோதோம் கூட்டத்தோடு நீ கலகோடு நீ கலந்து கொள்ளாதே, கோராகின் கூட்டத்தோடு இணைக்கப்படாதே. தேவனிடமாய் ஓடிவா, தேவனிடமாய் ஓடிவா, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு. ஆம், என்னுடைய விசுவாச பற்றுறுதியிலே நான் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது யூதா 20வது வசனத்தின் பிந்திய பகுதியை பார்ப்போம் என்றால், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். பிரேயிங் இன் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவம் என்றால் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. என்னுடைய விசுவாசம் பரிசுத்த விசுவாசமாக இருக்க வேண்டும். என்னுடைய ஜெபமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பிரேயிங் இன் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளாக நான் ஜெபம் பண்ண வேண்டும். இதை ரோமருக்கு எழுத நிருபத்திலே நாம் பார்ப்போம் என்றால், ரோமர் 8:26-27 வசனங்களை பாருங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். இங்கே பாருங்கள், ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை பவுலடிகளார் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஜபம் பரிசுத்த ஆவிக்குள்ளானதாக இருக்கிறதா? பிரேயர் இஸ் த நர்ஸ் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்வார்கள். விசுவாசியினுடைய நர்ஸ் தான் பிரேயர் என்பதாக சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்திற்குள்ளாக, அவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோமா? அவருடைய ஆலோசனையிலே, அவருடைய வழிநடத்துதலே என்னுடைய ஜபம் இருக்கிறதா? ஜபமாக இருந்தாலும் என் ஆண்டவர் என்னை வழிநடத்துகிறாரா? பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு எனக்கு வேண்டுதல் செய்கிற கர்த்தர், நான் ஜெபிக்கின்ற பொழுதும் ஜெபிக்க அறியாதவனாக இருக்கிறபடினாலே அவர் ஜெபிக்கக்கூடிய வார்த்தைகளை எனக்கு கொடுக்கிறார் என்ற விசுவாசம் எனக்கு இருக்கிறதா? நிகேமியா 8:9 நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே உயிர் மீட்சியை குறித்து நாம் பார்க்கின்றோம். உயிர் மீட்சி தேவனுடைய வார்த்தையினாலே அந்த உயிர் மீட்சி வருகிறது. ஆம், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக வர வேண்டும். என் ஆண்டவருடைய வார்த்தையை நான் விலகிவிட்டு நான் எந்த ஜபம் செய்தாலும் அது என் தேவனுடைய சமூகத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. வேதத்தை விளக்குகிறவனுடைய ஜபம் எனக்கு அருவறுப்பானது என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். வேத வசனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஒரு வசனங்கள். ஆகையினாலே என் வாழ்க்கையிலே ஒரு புத்துயிர்ச்சி இல்லைந்தால், மறுமலர்ச்சி அல்லது ஒரு எழுப்புதல் வேண்டும் என்றால், நான் வசிக்கின்ற திருச்சபையிலே வேண்டும் என்றால், என்னுடைய சமூகத்திலே வேண்டும் என்றால், என்னுடைய நாட்டிலே வேண்டும் என்றால், வேத வசனம் முதலிடம் பெற வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்ட வேத வசனத்தை நீங்களும் நானும் நமக்காக்கி கொள்ளுகின்ற பொழுது மாத்திரமே ஆவியானவர் உணர்த்துகிறார், ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார், அவருடைய வார்த்தையின் வழியாக உயிர்ப்பித்து நம்மை உயிரோட்டம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். Praying in the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளாக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர்களாக ஜெபிப்பது என்பது ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிப்பது. அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராகிய கர்த்தர் என்னை வழி நடத்துவார். என்னுடைய ஜெபம் ஒரு குழந்தையை போன்ற ஒரு ஜெபமாக இருக்கக்கூடாது. ஒரு குழந்தையை போன்ற ஒரு ஜெபம், எப்பொழுது பார்த்தாலும் ஒரே ஒரு உடைந்து போன ரிக்கார்டு விதமாக சத்தமிட்டு கொண்டிருக்கிறது, அதை போல தாரும் 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 என்கின்றதாக இருக்கக்கூடாது. என் ஆண்டவரோடு பேசுவதாக இருக்கட்டும். அவருக்கு என்னுடைய தேவைகள் எல்லாம் தெரியும். என் ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேனா? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதி, என்னை பலப்படுத்தும் என்கின்ற ஜபம்தான் நம்முடைய வாயிலே வருகிறது அல்லவா? விசுவாசத்திற்கான நர்ஸ் ஜபம். ஆம்,
நான் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும் என்றால் ஜபம் எனக்கு வெகு வெகு அவசியம், வெகு வெகு அவசியம். அந்த ஜபம் இல்லை என்றால், அந்த ஜபமும் ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே என்னுடைய ஜபம் இல்லை என்றால் அனைத்தும் வீண் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆமர்வியான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். 21வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. 21வது வசனம், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. இன்றைக்கு எந்த அன்பிலே நாம் காக்கப்படுகிறோம்? தேவனுடைய அன்பிலே காக்கப்பட வேண்டும். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், எவ்வளவாய் ஊதாரித்தரமாய் அன்பு கூர்ந்தார், தகுதியற்ற எனக்காக அவருடைய அன்பு என்ன செய்யப்பட்டது? அங்கே சிதறப்பட்டது, வாரி வழங்கப்பட்டது. அது ராஜரீக பிரமாணம். அந்த அன்பு செலுத்தின ஆண்டவர் முந்தி நம்மிடத்திலே அவர் அன்பு செலுத்தினபடினாலே நாமும் அவரிடத்திலே அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் தான் காணும் சகோதரனிடத்திலேயும் அந்த அன்பை செலுத்த வேண்டும். அழைக்கப்பட்ட விசுவாசியே உனக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை. தேவனை அறிந்திராதவர்களுக்கு அல்ல, தேவனை விட்டு தூரமாய் போனவர்களுக்கு அல்ல, தேவனுடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட விசுவாசி கூட்டமே உனக்காக எனக்காக ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தை, அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பிலே நான் நிலைத்திருக்கின்ற பொழுது மாத்திரமே இரக்கத்தை பெற நான் முடியும் என்பதை இங்கே நாம் பார்க்கின்றோம். பர்சு யோவான் 15 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது, யோவான் 15:12 பார்ப்போம் என்றால், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. என் ஆண்டவருடைய கற்பனை, வாக்கிங் வித் காட், ஆண்டவரோடு நடப்பது, அதுதான் ஆண்டவருடைய அன்பிலே நான் என்ன செய்கிறது? என்னை இணைத்துக் கொள்வது, அவர் வழியிலே நான் செல்லுகின்ற காரியம். ஏனென்றால் அன்பை எனக்கு வெளிப்படுத்தினவர், அன்பு என்றால் என்னது என்பதை எனக்கு வெளிப்படுத்தினவர், அன்பு இன்னது என்பதை எனக்கு காண்பித்தவர், அந்த அன்பினாலே ஆட்கொள்ளப்பட்ட நான் அந்த அன்பை பிறருக்கு நான் செலுத்த வேண்டும். அதுதான் ராஜரீக பிரமாணம். என் ஆண்டவர் கற்பனைகள் எல்லாம் ஒரே கற்பனைக்குள்ளாக அடக்கிவிட்டாரே. என்னிடத்தில் அன்பு கூர், பிறனிடத்தில் அன்பு கூர் என்று சொல்லி அந்த ஒரே கற்பனைக்குள்ளாக்கி விட்டார் அல்லவா. அருமையான தேவ ஜனமே, இரக்கம் பெற வேண்டுமா? ரட்சிக்கப்பட்ட கூட்டமே, விடுவிக்கப்பட தெய்வ பிள்ளைகளே, விசுவாசிகளே, மறுபடி பிறந்தவர்களே, நீங்கள் இரக்கம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசத்திலே நாம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அந்த விசுவாசம் பரிசுத்த விசுவாசமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை பரிசுத்த விசுவாசத்திலே கட்டி எழுப்புங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே என்னுடைய ஜெபங்கள் அமையட்டும். அது என் ஆண்டவருக்கு பிரதியாயிருக்கும். மாத்திரமல்ல, அன்பிலே நான் நிலைத்திருக்கும்படியாக என் ஆண்டவர் விரும்புகிறார். அன்பு செலுத்த கடனாளிகள் நாம். அன்பை கொடுங்கள், அன்பை கொடுங்கள். ஒருவேளை எதிரிக்கு நாம் தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு ஆயுதம் என்றால் அன்பை கொடுங்கள். நீங்கள் அன்பு செலுத்துகின்ற பொழுது அவன் உங்களுடைய எதிரியாளியாக அல்ல, உங்களுடைய சொந்த பந்தமாக அவன் மாறுவான், உங்களுடைய உறவினராக அவன் மாறுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரக்கம் பெற காத்திருங்கள். இரக்கத்தின் தேவன், அந்த இரக்கத்தின் வெளிப்பாடாக தன்னை அவர் முழுமையுமாய் கொடுத்து உன்னையும் என்னையும் ஆட்கொண்டாரே, பிரித்தெடுத்தாரே. இன்று நீயும் நானும் இன்னும் சோதோமுக்குள்ளே இருக்கிறோமோ, இன்னும் கோராகின் கூட்டத்திற்குள்ளாக நாம் கலகம் விளைவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமோ, இரக்கம் பெறுவதற்கு அவருடைய சமூகத்திலே ஓடி வருவோம். பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்முடைய ஜெபம் அமையும்படியாக ஒப்புக் கொடுப்போம். ஆம், என் வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல் வேண்டியிருக்கிறது.
அந்த எழுப்புதலை பெறுவதற்கு நான் என் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து என் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க நான் அழைக்கப்படுகிறேன். தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக, உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக. துரோகியான என்னையும் நேசித்த அன்பு, அந்த அன்பு என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னை விரோதிக்கிறவர்களையும் என்னை குற்றப்படுத்துகிறவர்களையும் நான் அந்த அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த அன்பு என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது. அப்பொழுது மாத்திரமே நான் இரக்கம் பெற முடியும். மன்னிப்பை பெற்றவன் பிறருக்கு மன்னிப்பை கொடுக்க மனமற்றவனாக இருந்த பொழுது கொடுக்கப்பட்ட மன்னிப்பும் அவனிடமிருந்து பறிக்கப்பட்டது. அவன் உபாதைக்குள்ளாகப்பட்டான் என்று சொல்லி ஆண்டவருடைய ஓமையிலே பார்க்கிறோமே. தேவ பிள்ளையை, இரக்கம் பெற்ற நீ, மன்னிப்பை பெற்ற நீ, அன்பை பெற்ற நீ, அன்பை அணிகலனாக அணிந்திருக்கிற நீ மற்றவர்களுக்கு அந்த அன்பை கொடுக்க மாட்டாயா? ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் இரக்கம் பெற காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்கிறது. காத்திருப்பது என்பது ஆண்டவரே பரிசுத்த விசுவாசத்திலே எங்களை உறுதிப்படுத்திக் கொள்வது, எங்களை கட்டி எழுப்பப்படவும், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உறுதி செய்து ஆகாமிய கூட்டத்தோடு அல்ல, எங்கள் ஆண்டவருடைய ஐக்கியத்தோடு நாங்கள் காணப்படவும், பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாங்கள் நிறைந்து செபிக்க, உம்முடைய வசனத்தை எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டவர்களாக அந்த வசனத்தின் வாயிலாக ஆண்டவரை எழுப்புதலை நாங்கள் பெற்று செபிக்க, உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க, அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு பிறரிடத்திலே அன்பு செலுத்த, தேவனை அறிந்திராத மக்களுக்கு அந்த அன்பை கொண்டு செல்ல ஒரு கருவியாக எங்களை எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.